வணக்கம் மக்களே. வார வாரம் நடக்கிற பல்வேறு ஆரவாரங்களுக்கு மத்தியில் இந்த வாரம் நம்ம என்ன படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, நடிகர் விமல் நடிப்பில் உருவாகி வந்திருக்கக்கூடிய தெய்வமச்சான். என் கனவுல ஒருத்தன் முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு பெரிய மீசை வச்சு காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு வெள்ளை குதிரை எல்லாத்தையும் வருவான் மங்காளி. அப்போ வந்து எது சொன்னாலும் அப்படியே எனக்கு நடந்துருது. இந்த படத்தை மாட்டி நிர்மல்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடிகர் விமலுக்கு ஜோடியாக நேகா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது. பிக்பாஸ் புகழில் வந்து அனிதா சம்பத், அதே மாதிரி வேல ராமமூர்த்தி, பாண்டியராஜ், பாலா சரவணன், அதே மாதிரி ஆடுகளம் நரேன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் விமலுடைய தங்கையாக நடிச்சிருக்கிறாங்க அனிதா சம்பத். அவங்களுக்கு வந்து பல்வேறு வரன்கள் பார்க்குறாங்க, ஆனால் எந்த மாப்பிள்ளையுமே அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. இதனால் வந்து நடிகர் விமலுடைய குடும்பம் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. ஒரு கட்டத்தில் நடிகர் விமல் வந்து ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு அப்படியே பேரலலா நடிகர் விமலுடைய கனவுல வந்து சாட்டைக்காரன் ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய எல்லாமே பழிக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தங்கைக்கு வந்து திருமணமாகி இரண்டாவது நாள்லயே வந்து உன் மச்சான் வந்து இறந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி இருக்கும்போது நடிகர் விமல் வந்து அனிதா சம்பத்துக்கு திருமணம் பண்ணி வச்சாரா இல்லையா, அவருடைய மச்சான் அதாவது அனிதா சம்பத்தினுடைய கணவர் வந்து உயிரோடு இருந்தாரா இறந்துட்டாரா அப்படிங்கிறதா அந்த திரைப்படத்தினுடைய கதை. விலங்கு வெப்சீரீஸ்க்கு அப்புறமா நடிகர் விமலுக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி வந்திருக்குது தெய்வமச்சான். ஒரு அண்ணனாக தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்ய முடியலேன்னு தவிக்கிறதுல இருந்து சாட்டைக்காரன் கனவுல வந்து சொன்னது எப்படியாவது பழிக்காமல் போயிடணும்னு அவர் மெனக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பரான நடிப்பை அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா கலகலப்பு திரைப்படத்திற்கு அப்புறம் முழுநீள நகைச்சுவை திரைப்படத்தில் அவர் ரொம்ப சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. முழுக்க முழுக்க நகைச்சுவையை மட்டுமே நம்பி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அந்தளவு நகைச்சுவையும் இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப சூப்பராக கை கொடுத்துருக்கு. விமலுடைய தங்கையை அனிதா சம்பத் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, பல திரைப்படங்களில் வந்து சின்ன சின்ன கேரக்டரு இல்லை வந்து நியூஸ் ரீடர் இந்த மாதிரியான வந்துட்டு இருந்த அனிதா சம்பத்துக்கு வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பெரிய ரோல் வந்து இயக்குனர் கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவுமே அவங்க நடிச்சிருக்காங்க. வழக்கமாக அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னா நிறைய டயலாக் இருக்கும், பாசமலர் மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருந்தோம்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அண்ணனாவது நொன்னனாவது அப்படின்னு சொல்கிற வசனங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப இயல்புத்தன்மையோடு இருக்கனால படத்துக்கு அது ரொம்ப வலு சேர்க்கும் விதமாக இருக்குது. நடிகர் விமலுடைய பங்காளியாக வந்து இந்த படத்தில் பாலா சரவணன் நடிச்சிருக்கிறாரு. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த பல படங்களை காட்டிலும் இந்த படத்தில் தான் அவர் ரொம்ப சூப்பராக அவருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். படம் முழுக்க விமல் கூட ட்ராவல் பண்ணுறாரு. பல இடங்களில் பல காட்சிகளை அவரே தூக்கி சாப்பிட்ருக்காருன்னு சொல்லலாம். இவங்களோட பாண்டியராஜன் நடிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி ஆடுகளம் நரேன். ஆடுகளம் நரேனை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்தை கிண்டல் பண்ணி வரக்கூடிய வசனங்கள் காட்சிகளில் வந்து தேட்டரில் வந்து அப்ளாஸ் அழுதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஒப்பிடும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடுறாங்க, இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பு நம்மோட தொத்திக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப லேகாக ரொம்ப மெதுவாக காட்சிகள் போகுதோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி நடிகை தீபா அவங்களுடைய காட்சிகள் ஆரம்பத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது வந்து ரொம்ப திகட்டுற மாதிரியான ஒரு இடத்துக்கும் போயிடுற மாதிரி ஒரு ஃபீலும் நமக்கு வருது. இது இல்லாமல் படத்தில் வந்து ஒரு பின்னணி இசையும் சரி பாடல்களும் சரி பெருசாக கை கொடுக்கல. அட் த சேம் டைம் திண்டுக்கலை வந்து அப்படியே ஒரு திண்டுக்கலுடைய அட்மாஸ்பியரை காட்டுறதுக்கு கேமராவுடைய கண்கள் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இது இல்லாமல் படத்தில் வந்து டைலாக் தான் முழுக்க முழுக்க படத்தை தாங்கியிருக்குது. ஏன்னா நகைச்சுவை காட்சிகளில் அதை ஸ்கோர் பண்ணுற வகையில் வந்து டைலாக் எழுதியிருக்காங்க. சில இடங்களில் வந்து இரட்டை அர்த்த வசனங்கள் வருது, அதை கூடுமான வரை தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி சில காட்சிகளும் கூட தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. குறிப்பாக வந்து ஒரு மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி அவர்கிட்ட விமல் வந்து பேசுகிற மாதிரியான காட்சிகள் ஒரு ரெண்டு இடத்துல வருது. ஸோ அந்த காட்சிகள் தேவையில்லாத மாதிரி தோணுச்சு. இன்னொன்று அவங்களையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி அது இருக்கிற மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருந்துச்சு. ஸோ அப்படி அந்த மாதிரியான இன்டென்ஷன் இருக்கான்னு தெரில, பட் அந்த மாதிரியான காட்சிகள் வைக்கும்போது படைப்பாளி வந்து ஒரு கூடுதல் கவனத்தோடு அதை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதா நமக்குமே தோணுது. இது இல்லாமல் பெரிய லாஜிக்கலாக நம்ம பார்க்காம ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவோடு நம்ம போய் படம் பார்க்கணும் அப்படின்னா தெய்வமச்சான் வந்து நமக்கு ஒரு ரொம்ப நல்ல சாய்ஸாக இந்த வாரம் இருக்கும். இது தினமணி டாக்கீஸ்னுடைய ரிவ்யூ. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் கூட சில கருத்துக்கள் தோணலாம், அதை கீழே என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.